பேசுதமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலம் என்பது நமது மூதாதையர்களிடமிருந்து நாம் உரிமையாக பெறுவது ஒன்றுமல்ல, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக வாங்குவது. திருச்செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள், திருச்சி மாவட்டம். இங்கே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக வாழ்பவர்களின் நில உரிமைகள் இன்று தமிழக அரசின் மெத்தன போக்கால் கேள்விக்குறியாகியுள்ளது. திடீரென்று வக்பு வாரியம் இந்த மொத்த கிராமமும் தங்களுக்கு சொந்தம் என்று அனுப்பிய கடிதத்தின் பேரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதுவரை தடையின்றி நடந்து வந்த பத்திரப்பதிவை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருச்செந்தூரை கிராமம் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். நான் இப்போ வப்போர்டு வாரியத்துலேருந்து தடை மனு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் போய் ஒரு இடத்த நாங்கள் வந்து விற்க போகும்போது எங்கள் இடத்த விற்க முடியாது, அது மாதிரி அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா, வப்போர்டு வாரியத்தில் போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்க, இந்த இடத்த நீங்கள் விற்கலான்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு சிரிப்பு வருமோ, அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தம்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே 3 தலைமுறையாக இங்கே தாப்பா இருக்கோம். எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும். நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எங்களோட உரிமைப்பட்டது எங்கள் பாட்டன்லேருந்து எல்லாமே இங்கே இருந்தவங்க தான். இப்போ திடீர்னு இந்த வக்ஃப் போர்டுக்கு தான் இந்த ஏரியா சொந்தம்னு சொல்லி இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. எங்களுக்கு இதை கேள்விப்பட்டதுலேருந்து இப்போ 1 மாதமாகவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்கோம். அவங்கள்ட்ட ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா, அல்ல உயில் இருக்குதா, அல்லது கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கா? அப்படி இருந்திருந்ததுன்னு சொன்னால் கடந்த 1000 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது ஒரு சர்வேன்னு இருக்குது, ஒரு இடம் இருக்குன்னா அவங்கள சென்று இருக்குதுன்னா அவங்க வப்போர்டு சுத்தம் சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் ஒரு வில்லேஜையே கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர் வில்லேஜையே இது மாதிரி ஒரு 16 கிராமத்தை சொத்து எங்களோடதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வருஷம் ரங்கநாதர் வரா, ஸ்ரீரங்கத்திலிருந்து உற்சவர் வராரு. இப்போ திடீர்னு முஸ்லீம் இதை வக்பு வாரியன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னன்னு எங்களுக்கு புரியல. எங்கள் படித்து எங்களுக்கே புரியல. இன்னும் படிக்காத பாமர மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல. தலைவர் கலெக்டரையெல்லாம் வந்து பேசுகிறாங்க, வக்போர்டு சொந்தம்னு தீர்வாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் பேசிட்டு அவங்கக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த திருச்செந்துறையிலேருந்து வப்போர்டுக்கு சம்மந்தமான சொத்து இருக்குன்னு சொல்கிற எந்த விதமான ஆவணமும் கிடையாது. ஆவணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததாங்கிறாங்க. அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டை வச்சு தான் நாங்கள் வந்து நாங்கள் தடைமனு வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அரசு உடந்தையாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. திருச்செந்துறையில் வீடுகளும் வயல்களும் மட்டுமின்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் இன்று வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று பேசப்படுகிறது. அந்த கோயில் வந்து பராந்தக சோழன் அவர் ஆட்சி 907 1955 வரைக்கும் அவருடைய மகன் அருஞ்சய சோழன் கூட இருக்கும்போது கட்டப்பட்ட கோயில். அதற்குண்டான ஆவணங்கள் இந்த கோயில் கல்வெட்டிலேயே இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போன 14ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் காத்திருப்பு போராட்டம் வந்து ரெடி பண்ணோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு திடீர்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள்லாம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் டிஆர் ஓட்டை வந்து வாங்க, என்ன கமிட்டி, பீஸ் கமிட்டி போடுறோம், வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பீஸ் கமிட்டி முடிவில் வந்து பல வருடங்களாகனு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. பல வருடங்களாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்தில் 7 தலைமுறை ஆளுங்களே எனக்கு தெரியும். காலங்காலமாகனு போடுறதுக்கு பதில இவங்க வந்து வக்ஃப் வாரியத்துக்கு ஃபேவரபுளாக தான் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஐ எம் 87 இயர்ஸ் ஓல்ட். நோ வக்ஃப் போர்ட் மெம்பர்ஸ் ஆர் சேர்மன் ஆர் எனிபடி சோ ஃபார் டோல்ட் மீ அபவுட் தர் ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தி மேட்டர் ஹஸ் நியூலி கம் அப். விச் ஷுட் பி சிவியர்லி டெல்ட் வித் நாட் ஓன்லி பை தி நேட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் வில்லேஜ் பட் ஆல்சோ பை தி கவர்மெண்ட் விச் இஸ் கலெக்டிங் டேக்ஸ் ஃப்ரம் தி பீப்புள் அண்ட் நாட் தி வக்ஃப் போர்ட் பீப்புள். 1955 ஒரு சட்ட திருத்தம் வந்தது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் வக்பு வந்து ஒரு இடம் அவங்களுதுன்னு சொல்லிட்டா அது அவங்கள சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல வந்து நியாயம் சொல்லி தெரியல. திமுக அரசின் ஆதரவோடு வக்பு வாரியம் இன்று சொந்தம் கொண்டாடும் நிலங்களில் நெடுஞ்சாலைகளும் ரயில்வே டிராக்குகளும் உள்ளன என்பதும் நிதர்சனம். எப்படி வக்போர்டு வந்து கவர்மெண்டோட ஒரு அங்கமா இருக்கோ அதே மாதிரி சப்ரிஜிஸ்டர் ஆபீஸும் ஒரு அங்கம் தான். அவங்க தான் நோ அப்ஜெக்ஷன் நோ வில்லங்கம்னு கொடுத்தாங்க. இப்போ அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு தான் இந்த வீடெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ அதே அரசாங்கம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நம்பிக்கிட்டு அவங்க மனு கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னால் அது எதுவும் நகைச்சுவையாக இருக்குது. அடுத்த துரோகம் என்னென்னா, எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தினை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வக்பாரியம் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஆவணமே பொய்யிங்கிறோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது அரசு துறை அதிகாரிகளும் சேர்ந்து இதில் சதியாக இருக்குமோ என்னமோ நாங்கள் கிராமத்தில் சந்தேகப்படுறோம்.
ஸ்டாலின் வந்து எல்லாத்துட்டையும் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் ஆக்ஷன் ஒன்று எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியல. இதுக்கான தீர்வு மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லணும் சார். தயவுசெய்து கேட்டுக்கிறோம். இந்த குடிசையும் பிடிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பிரச்சனை வர நேரத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும்னு சொல்லி கொதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து அவன் கஷ்டப்பட்டு அவன் இடத்த வாங்கி லோனை போட்டு வீடை கட்டி அதுவும் குடியிருக்கிறதுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்கள் சொத்தே உன்னோடது இல்லை, இது வந்து வக்கோடுக்கு சொந்தம்னு சொன்னால் பொதுமக்களாக எப்படி பாதிப்பாங்க? கொந்தளிச்சு போயிருக்கு. இப்போ நம்ம ஊரே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு. அதனால இந்த அரசாங்கம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தணும், அவங்க வந்து தலையிட்டு அறிக்கை கொடுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்று பாமர மக்கள் எழுப்பும் உரிமை குரலுக்கு ஸ்டாலின் செவி சாய்ப்பாரா? அல்லது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கிக்காக இவர்களின் உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.